ஆன்மீகம் வளர்ப்போம் நேர்களுக்கு எங்களின் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பண்டிகைனால் என்ன நம்ம இன்பமாக சந்தோஷமாக சிறு குடும்பத்தோடு கொண்டாடுறது தானே அதுக்கு தான் அந்த காலத்திலே பண்டிகையை உண்டாக்கி வச்சாங்க அதாவது வெளிச்சத்தின் அருமை இருட்டில் தான் தெரியும் நம்ம இருக்கில் தடம் வரும்போது எங்கேதாவது ஒளி வராதா என்று தவிக்கிறோம் மனம் கவலையில் மூழ்கியிருந்தால் அப்போது ஒளி என்னும் நல்வழி தோன்றாதா அதன் நடுவே நாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோமா என்று நினைக்கிறோம் ஒரு காட்டில் திருக்க ஒரு முனிவர் இருந்தார் அவர் மனைவி மக்களுடன் அங்கே இருந்தார் காடும் இருந்தது அவருடைய மனசும் இருட்டாக இருந்தது எப்படி நான் ஒளிபரப்போகிறேன் என்று விஷ்ணு பார்த்து பிரார்த்திக்கிறார் அப்போது அங்கே ஒரு சனாதன முனிவர் வரார் அவற்றை திருக்கமஸ் கேட்குறார் என் மனசில் இருக்க இருட்டும் இந்த இருட்டும் எப்படி போகும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சனாதன முடிவு என்ன சொல்கிறார்னா இந்த இருட்டை போக்கிறது அந்த விஷ்ணு வந்து தான் முடியும் ஆனால் நம்ம மனசில் இருக்க இருட்டை நம்ம போக்கிடலாம் எப்படின்னா நம்ம தீர்த்த மாதிரி புத்தாடை உடுத்து இனிப்பு பண்ணங்களை சாப்பிட்டு ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுத்து ஏற்றி மனசை மகிழ்ச்சியோடு வச்சுருந்தால் நம்ம மனசில் இருந்த இருட்டும் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தீபாவளி அன்னைக்கு இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தீர்க்க தமஸ் எப்படி பண்ணணும் நீங்கள் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்றார் துலா துலா நம் ஐப்பசி மாதம் தேய்பிரையில் திரையோதசி அன்று மகா பிரதோஷ பூஜை செய்து யமதெய்வம் ஏற்ற வேண்டும் யமதெய்வ ராஜாவை மனதால் பிரார்த்தனை செய்கிறனாகவும் நமக்கு அகால மரணம் நடக்காது மரநாளைக்கு என்ன நரக சதுர்த்தி அன்றைக்கி நம்ம நகர் நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் நம்ம என்ன தேச்சு குளிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் எண்ணெய் அரப்புத்தூள் சந்தனம் குங்குமம் மலர்கள் தண்ணீர் உத்தாடை இனிப்பு பாண்டங்கள் தீபம் இனிப்பு மருந்து நெருப்பு ஓரி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் எண்ணெயில் லக்ஷ்மி தேவியும் பொடியில் சரஸ்வதியும் சந்தனத்தில் பூமி தேவியும் குங்குமத்தில் கௌரியும் புஷ்பத்தில் மோகினிகளும் தண்ணீரில் கங்கையும் உத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் இனிப்பு மறைந்தில் தன்வந்திரியும் இனிப்பு பண்டங்களில் அமிர்தமும் தீபத்தில் பரமாத்மாவும் நெருப்பு பொறிகளில் ஜீவாத்மாவும் நமக்கு அருள் பாலிப்பார்கள் அதனால தான் என்ன பண்ணுறோம் கற்பூர ஆர்த்தி காட்டி வணங்குறோம் நம்ம ஏன் தீபாவளி கொண்டாடுறோம் கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற அசுரனை அவன் பண்ண கொடுமைகள் இம்சைகள் தாங்காது அழித்து விடுகிறார் அப்போது நரகாசுரன் ஒரு வரம் கேட்குறான் நான் இறந்து போனாலும் இந்த நாளை எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு கேட்குறான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் தீபாவளியை கொண்டாடிகிட்டு இருக்கோம் நம்ம இருக்கோம் தீபாவளி ஐப்பசி மாதம்தான் வரணும் அதனால் சில ஆண்டுகளில் புரட்டாசி மாதமே வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ புரட்டாசி மாதமே வந்திருக்கு தீபாவளி நம்மளுக்கு தெரிஞ்சு வந்ததில்லை இது பழைய காலத்தில் தான் இருக்குது வாட்சி அப்படின்னு ஒருத்தர் ஒரு நூல் எழுதிருக்கார் அதில் யக்ஷராத்திரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இதை பற்றி விஷ்ணு புராணம் சொல்கிறது தீபாவளி என்று விடியற்காலையில் நீராடி மகாலட்சுமியை பூஜை செய்து தீபங்களை வீட்டில் பல இடங்களில் வைத்தால் லட்சுமி கடாசம் கிடைக்கும் என்று அது சொல்கிறது கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழில் வாழ்ந்த சாளுக்கிய திருபுவன மன்னன் ஆண்டுதோறும் சாத்தியாயர் என்ற அறிஞருக்கு தீபாவளி பரிசு கொடுத்ததாகவும் கன்னடத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு கூறுகிறது கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் எழுதப்பட்ட லீலாவதி என்ற மராத்தி நூல் தீபாவளி என்று எண்ணெய்தை நீர் என்பதை பற்றி குறிப்பிடுகிறது இந்த பட்டாசு வெடிக்கிற விஷயம் வந்து பிற்காலத்தில் தான் வந்திருக்கு முன்னாலெலாம் பட்டாசு வெடிக்கிற வழக்கம் இருந்ததில்லை அந்த காலத்து பேரரசர்களும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிருக்காங்க சில மன்னர்கள் இந்த நாளில் போட்டிகளையும் வீர விளையாட்டுகள் நடத்திருக்கலாம் என்று வரலாச்சாரிகள் சொல்கிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள் முகலாய மன்னர்கள் கூட இந்த தீபாவளியை கொண்டாடினதை சொல்கிறாங்க இப்போனா தீபாவளி அப்படின்னா பேர் என்ன பார்க்கலாமா தீபம் என்றால் ஒளி விளக்கு ஆவளி என்றால் வரிசை நம்ம என்ன பண்ணுறோம் தீபாவளி அன்றைக்கி வரிசையாக விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அதனால் அது பேர் தீபாவளி இதில் ஒரு தத்துவம் கூட அடங்கியிருக்கு தெய்வத்தில் பரமாத்மாவும் நெருப்பில் ஜீவாத்மாவும் வாசம் செய்து அழுவதாக ஐதீகம் நம்ம இன்றைக்கி ஒரு சபதம் எடுத்துக்கணும் அதாவது அகங்காரம் பொறாமை தலைக்கணம் அது இருக்கிற ஒன்றாவது இன்றைக்கி நம்ம அழிக்கணும் அப்படின்னு நம்ம சபதம் எடுத்துக்கணும் இப்போ வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராமர் ராவனை அழித்து விட்டு தனது பதினான்கு வருடங்கள் வனவாசம் முடித்து மனைவி சீதையுடன் சகோதரன் லட்சுமணனுடன் அயோத்தி திரும்பினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அங்க விளக்கேற்றி கொண்டாடுறாங்க இந்த தீபாவளிக்கு ஒரு பெருமை இருக்குது என்னென்னா அன்றைக்கி ஏழை பணக்காரன்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் கொண்டாடுறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேழில் சீக்கியர்கள் என்ன பண்ணாங்க தங்க கோயில் கட்ட ஆரம்பித்தாங்க அன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறாங்க சமணர்கள் மகாவீர முக்தி இறந்த இந்த தினத்தை தீபாவளியாக கொண்டாடுறாங்க தீபாவளி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் காற்றாலேருந்து மஞ்சளையும் சுண்ணாம்பும் கலந்து நம்ம நலுங்கெட்டுக்கிறோம் அப்புறம் வெந்நீரில் குளிக்கிறோம் ஏன் நம்ம அன்றைக்கி என்ன தேய்ச்சி குளிக்கிறோம் என்ன தேச்சியை குளிக்கிறோன்னா அந்த இறந்த பண்ண நிறக்காச்சுறோம் அன்றைக்கி தீட்டு போகிறதா ஒரு ஐதீகம் அன்னைக்கு ஆறு குளம் கிணறு எல்லா இடத்துலையுமே கங்கை வந்து தண்ணியில் பிரவேசம் பண்ணுறதாக ஒரு ஐதீகம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அன்றைக்கி கங்காஸ்தானம் ஆச்சா அப்படின்னு கேட்குறோம் வட மாநிலங்களில் தீபாவளியை ஐந்து நாட்கள் கொண்டாடுறாங்க இதில் ஐந்தாவது நாள் யம தர்ம வழிபாடு நடக்கும் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்குது யமனுக்கு யமனு என்ற தங்கு இருந்தால் யமன் தன் தங்கைக்கு தீபாவளி என்று பரிசு பகலை வழங்கியிருக்கிறான் அவளை என்ன பண்ணுறா யமனுக்கு கொடுத்துருக்குறா அந்த பழக்கமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சகோதரிகளுக்கும் அந்த பரிசுகளை கொடுக்குறோம் அவங்களும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம என்னைக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஆனால் தீபாவளி அன்றைக்கி புடவை கொடுத்துட்டு வேஷ்டி காட்டின்னு நம்ம பாரம்பரிய உடைகளை அணிஞ்சால் பெருமாளை கும்பிட்றோம் ஸ்கந்த புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவனோட ஒரு தரம் சக்தி கோபம் படுறாங்க அப்புறம் சிவனின் அருளை உணர்ந்து இருபத்தோரு நாள் கேதார கௌரி விரதம் இருக்கிறாங்க அப்புறம் சிவனில் ஒன்றிணைகிறார் இந்த மாதிரி விரதம் இருந்து அன்றைக்கி இணைஞ்சாங்க இல்லையா அன்றைக்கி பாதி உடம்பை கொடுத்துட்டார் சிவன் அந்த சக்திக்கு இவ்வாறு ஆணில் பெண் சரிபாதியாக இணையும் அன்னாளினை நினைப்பது தான் தீபாவளின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணோம் நம்மளும் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸை கொடுத்தோன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த நன்னாளில் நம்ம நண்பர்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுவோம் வருஷா வருஷமாக இதே மாதிரி கொண்டாடுவோம் என்று கூறி இந்த சேனல் மூலமாக மீண்டும் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்